ஆயிரம்தான் இருந்தாலும் கழுகு கழுகுதான். ஜெயிலர் ரெக்கார்டை முறியடிக்க திணறும் லியோ. கடந்த ஆகஸ்ட் மாதம் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடித்துள்ள ஜெயிலர் படம் திரையரங்குகளில் வெளியானது. இந்த படம் ரசிகர்களையும் தாண்டி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அது மட்டுமின்றி கடந்த 5 ஆண்டுகளில் சூப்பர் ஸ்டார் நடித்த படங்களில் கிடைக்காத வசூல் சாதனையை ஜெயிலர் படம் பெற்றுள்ளதாகவும் ரஜினியின் மாஸ்தனம் நேர்த்தியாகவும் பக்காவாகவும் காட்டப்பட்டுள்ளதாக திரை விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்கள் அனைவரது எதிர்பார்ப்பையும் இயக்குனர் நெல்சன் திருப்திப்படுத்தியுள்ளார் என்றும் கூறப்பட்டது. அது மட்டுமின்றி இப்படம் வெளியான முதல் நாளிலேயே 50 கோடி ரூபாய் அளவிற்கு வசூல் சாதனையை புரிந்துள்ளது என்றும், ரிலீஸ் ஆன 2வது நாள் 75 கோடியாகவும் ஒவ்வொரு நாளும் இப்படத்தின் வசூலானது அதிகரித்து கொண்டே சென்றுள்ளதாக, மொத்தம் இப்படம் வெளியாகி ஒரு வாரத்தில் 375.40 கோடி ரூபாய் வசூலை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது என்று சன் பிக்சர்ஸ் தரப்பில் அறிவிப்பும் வெளியாகியிருந்தது. மேலும் சூப்பர் ஸ்டாரின் கடைசி படமான அண்ணாத்தே படம் குடும்பங்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றாலும் விமர்சன ரீதியாக அடி வாங்கியதோடு 2.0, தர்பார் போன்ற படங்களை விட ஜெயிலர் படம் ரஜினியின் மாஸ்தனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்றும் ரசிகர்கள் மத்தியில் பெயர் பெற்றது. இறுதியாக ஜெயிலர் படம் 635 கோடி ரூபாய் வசூல் செய்தது என செய்திகளில் வெளியானது. இந்த நிலையில் கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி அன்று நடிகர் விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படம் திரையரங்குகளில் வெளியானது. இப்படமானது பெரும் எதிர்பார்ப்புடன் எடுக்கப்பட்ட படமாகும். அது மட்டுமின்றி சூப்பர் ஸ்டாரின் தர்பார், அண்ணாத்த படங்கள் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பு பெறாத காரணத்தினால் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என்ற அளவிற்கு விஜயின் வாரிசு பட இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் சரத்குமார் பேசியிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் லியோ படத்தின் வசூல் ஜெயிலர் படத்தின் வசூல் சாதனையை முறியடைக்கவில்லை என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. கலவையான விமர்சனங்களை சந்தித்து கொண்டிருக்கும் லியோ படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை பெற்றாலும் முதல் நாள் வசூலை காட்டிலும் அடுத்தடுத்த நாள் வசூல் என்பது சரிவை சந்தித்துள்ளது. மேலும் உலகளவில் இப்படம் 570 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளதாக பாக்ஸ் ஆஃபீஸ் அறிவித்துள்ளது. ஆனால் இது ஜெயிலரின் மொத்த வசூலை காட்டிலும் 65 கோடி ரூபாய் குறைவு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதோடு இலங்கையில் லியோ படத்தின் 3வது வார வசூல் என்பது ஜெயிலர் படத்தை ஒப்பிடும் பொழுது குறைவான வசூலையே லியோ படம் பெற்றதாகவும், சூப்பர் ஸ்டாரின் ஜெயிலர் படம 20.5 கோடி ரூபாயை இலங்கையில் வசூல் செய்த நிலையில் லியோ படமானது 17.5 கோடி ரூபாய் வரை மட்டுமே வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் லியோ படத்தின் வெற்றி விழாவும் கடந்த வாரம் சென்னையில் நடைபெற்றது. இதனால் தற்பொழுது என்னதான் விளம்பரம் செய்தாலும் லியோவால் ஜெயிலரின் வசூலை நெருங்க முடியவில்லை. என்ன இருந்தாலும் கழுகு கழுகுதான் என சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் இணையதளத்தில் ஜெயிலர் வசூலை சுட்டிக்காட்டி கொண்டாடி வருகின்றனர். லியோ வெறும் விளம்பரம்தான் எனவும் வேறு கூறுகின்றனர்.